பிரிட்டனுடைய பிரதமரா பதவியேற்றிருக்க ரிஷி சுனக் அவருடைய அங்க வந்து கடந்து வந்த பாதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போவோம். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோடைய மருமகன் தான் இந்த ரிஷி சுனக். வாழ்த்துக்கள் ரிஷி, உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். புதிய பதவியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு பிரதமராக பிரிட்டன் மக்களுக்கு மிக சிறப்பான சேவை நீங்கள் செய்வீர்கள் என்று இந்த மாதிரி வாழ்த்து தெரிவிச்சு அவருடைய மாமனரான இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு வாழ்த்து 42 வயதான பிரிட்டனுக்கு பிரதமராகும் ரிஷி சுனக் இளம் வயதிலேயே பிரிட்டிஷ்ல பிரதமரா இருக்கிற முதல் இந்திய வம்சாவளி சேர்ந்த ரிஷி சுனக் தான். 200 வருஷங்களாக பிரிட்டன் ஆட்சியாளர்களிருந்து யாருமே இதுவரைக்கும் ஒரு இந்து, அதுவும் இந்தியன் யாருமே வந்து பிரதமராக அங்க இருந்ததில்லை. முதல் ஆளா ரிஷி சுனக் தான் வந்திருக்காரு. இந்த வரலாறு படைத்தது மூலம் இவரு 200 இந்தியாவை அடிமை செஞ்ச ஆட்சி செய்த ஒரு தேசத்துல பிரதமரா வந்திருக்கிறது வந்து இந்தியாவுக்கும் இந்தியாவை சேர்ந்த எல்லோருக்குமே வந்து ஒரு மிகவும் சிறப்பான தருணம். அதுவும் தீபாவளி அன்று இவரு பதவி ஏற்றிருக்கிறது இன்னும் பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா எல்லாரும் கருதுறாங்க. இந்து மதத்தை பின்பற்றும் ஒருவர் பிரிட்டன் பிரதமராவது இதுவே முதல் தடவை. எம்பியா தேர்ந்தெடுக்கும் போதே வந்து இவரு பகவத்கீதைய சாட்சியமா தான் வச்சு பதவி பிரமாணம் செய்து கொண்டாராம். இங்கிலாந்துல இப்படி பகவத்கீதை மூலம் பதவி பிரமாணம் செய்து முதல் எம்பி இவருதான். பிரிட்டனோட பெரும் பணக்காரர்களின் வரிசையில 222 இடத்தை பிடிச்சிருக்காரு ரிஷி. அந்த வகையில பிரிட்டிஷ் பிரதமராக பொறுப்பேற்கும் பெரும் பணக்காரர் என்ற ஒரு பெருமையை இவர் பெற்றிருக்காரு. பிரிட்டிஷ் மன்னரை விட இவர் வந்து பெரிய பணக்காரர். பிரிட்டிஷ் சார்லஸோடைய சொத்து மதிப்புல விட 2 இவர் வந்து சொத்து மதிப்பு கொண்டு உள்ளாரு. ரிஷி பிறப்பால் அவர் பிரிட்டிஷ் இந்தியர் என்றாலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். பஞ்சாப்ல இந்து குடும்பத்தை சேர்ந்த ரிஷி பிரிட்டிஷரிடமிருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அங்க இருந்த பஞ்சாப் வந்து பாகிஸ்தானிடம் சென்றதால அப்படி தாத்தா ராம்தாஸ் சுனக் கென்யா நாட்டு நைரோபி நகர்ல வேலைக்கு வந்த ஒரு கலவரத்துல இந்தியர்கள் எல்லாம் தாக்கப்பட்ட காலத்துல அவங்க பிரிட்டன் நாட்டுக்கு குடிபெயர்ந்தாங்களாம். ரிஷி அவர்கள் பிறந்தது 1980 ரிஷியோட அப்பா வந்து ஒரு பொது மருத்துவரா இருந்தாங்க. அவங்களோட அம்மா வந்து மருந்தோக்கு கடையை வச்சு நடத்தி இருந்தாங்க. ரிஷி அவர்கள் நல்லா படிப்பாராம். ஆக்ஸ்போர்ட் பல்கலை அரசியலும் பொருளாதாரம் படிச்சு முடிச்சிருக்காரு. அமெரிக்கா சென்று ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்துல எம்பிஏ படிக்கும் போதுதான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மகள் அக்ஷதாவை அங்குதான் அவங்க சந்திச்சாங்களாம். இருவருக்கும் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்களாம். 2009 இவர்களுடைய திருமணம் பெங்களூர்ல நடந்தது. இந்து பாரம்பரிய முறைப்படி நடந்த திருமணத்துல இந்தியாவில் அத்தனை பிரபலங்களும் வந்தாங்களாம். தன் பாரம்பரிய மற்றும் பண்பாடு மரபுகளை குறித்து எப்பொழுதும் பெருமையோடும் பேசுவாராம். ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில நிதியமைச்சராகவும் பணிபுரிந்திருக்காரு. அதற்கு முன்னாடி வந்து நிறைய முதலீட்டு சார்ந்த விஷயங்கள் நிறுவனங்கள்ல பணிபுரிஞ்சிருக்காரு ரிஷி. இதன் மூலமா பிரிட்டிஷ்ல கோடீஸ்வர பட்டியலில் இவர் இடம் பிடிச்சிருந்தாரு. ஏன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவங்களுடைய மகள் அக்ஷராவுக்கு இன்ஃபோசிஸ்ல வந்து பங்கு இருக்கு. இதன் காரணமா இவருக்கும் அந்த பங்கு சேர்ந்தது. இவர் தனது அரசு இல்லத்துல தீபாவளி கொண்டாடிய பெருமைக்குரியவர். அதே மாதிரி லண்டன்ல ஆடம்பர வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, நார்த் யாக்ஷர் நகர்ல பாரம்பரிய பங்களா, அமெரிக்கா கலிபோர்னியால பெரிய சொகுசு வீடுன்னு ஒரு பெரிய செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருக்காரு ரிஷி சுனக். கடந்த முறை லிஸ்ட் ட்ரஸ்டிடம் பிரதமரான தேர்வு செய்யப்பட்ட போது அவருடைய போட்டி போட்டவர் ரிஷி. பதவியேற்ற 2 வெறும் 45 வந்து லிஸ்ட் ட்ரஸ்ட் வந்து ரிசைன் பண்ணி இந்த முறை 196 எம்பியோட ஏகமதா ரிஷி சுனக் அவர்கள் பிரதமர் போட்டியில வந்து இவரு வென்றிருக்காரு. இதன் மூலம் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியோட லீடராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ரிஷி சுனக். இவரு வந்து குறைந்த வயதுல 42 வந்து இங்கிலாந்துக்கு பிரதமரானது வந்து அனைத்து இந்திய மக்களுக்கும் பெருமையான ஒரு விஷயமா பாக்குறாங்க. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.